ரொம்ப நாளாச்சுல நம்ம கடைக்கு வந்து இன்னைக்குதான் அம்மாட்ட நைஸா கெஞ்சி கெஞ்சி வந்துட்டோம். நமக்கு எனக்கு பிடிச்சது என்னென்னவோ அதை எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியதான். ஆமாண்ணா, இது தடவை கண்டிப்பாக வாங்கணும். பரவாயில்லையே, புதுசாக திறந்துருக்க இந்த கடை நல்லா தான் இருக்குது. நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்களே. சோப் பவுடர் பேக்கெட் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன். ஆ, சோப் பவுடராம்மா, அதோ கொடுக்குறேம்மா. அம்மா, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சோப் பவுடர் பேக்கெட் எத்தனை வேணுமா? ஆ, ஒரு பேக்கெட் கொடுங்க. ஆ அண்ணன், அப்படியே ஒரு ஆயில் பேக்கெட் கொடுத்துருங்க அண்ணன். என்ன என்னம்மா வேணும்? எனக்கு ஒரே தேங்காய் எண்ணெய் பேக்கெட் மட்டும் கொடுங்க அண்ணன். தேங்காய் எண்ணெய் ஒரு பேக்கெட் அது போதும் இல்லைம்மா? ஆமாம்மா, எனக்கு ஒரே பூஸ்ட் பேக்கெட் வாங்கி கொடுங்கம்மா. ஏ இனியா, வீட்லேருந்து கிளம்பும் போது நான் என்ன சொன்னேன்? கடைக்கு வந்தோடனே இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? கடைக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அது வேணும் இது வேணுங்கிற. நான் எப்படி இருந்தாலும் பெரிய பூஸ்ட் பேக்கெட் வாங்குவேன், அதை வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். பேசாமல் இருப்பா. அவனுக்கு மட்டும்தான் பூஸ்டா, எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும். யாழினி, அண்ணன் தான் அடம் பிடிக்கிறானா, நீனும் அடம் பிடிச்சிட்ருக்கியா? அண்ணன், ஒரே ஒரு பூஸ்ட் பேக்கெட் எடுத்து கொடுங்க அண்ணன். இதோ இந்த பசங்க இப்போ சாப்பிட்றதுக்கு கேட்குறாங்க, சின்னதாக ஒரு பேக்கெட் கொடுங்க. ஒன்று போதுமாம்மா, இன்னொரு பாப்பா இருக்கு அதுக்கு வேண்டாமா? இல்லைண்ணா, பாப்பாவுக்கு வேறு எதாவது வாங்கி கொடுத்துக்கிறேன். பூஸ்ட் பேக்கெட்டை எடுத்து வச்சுட்டேம்மா. உங்களுக்கு வேறு திங்ஸ் என்ன வேணும்னு உள்ளே போய் பாருங்கம்மா, எது வேணும்னாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் பில்லு போட்டு கொடுக்குறேன். ஆ சரிங்க அண்ணாச்சி, நான் போய் பார்க்குறேன். பரவாயில்லையே, இந்த கடையில் நிறைய பொருள் வச்சுருக்காங்களே. ஐயோ, மலேஜாம்மா லிஸ்ட்டு எழுதி வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. பரவாயில்ல, என்னென்ன ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் வாங்கிப்போம். பேஸ்ட்டு காலி அடிச்சுன்னு நினைக்கிறேன், ஒன்னேன்னு எடுத்துப்போம். தங்கச்சி குச்சி கொடுக்க மாட்டேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? டே டே டே, என்னடா பண்ணுறீங்க? ஏய், கடையில் வந்து நின்றுட்டு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க, நான் எந்த ஜாமானும் வாங்க மாட்டேன், அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன தாண்டா பிரச்சனை? அம்மா, எனக்கு மேகி நூடுல்ஸ் தானே வேணும், நான் அதுதான் சாப்பிடுவேன். நூடுல்ஸ் தானே வேணும், சரி வாங்கி தரேன், அதுக்கே சண்டை போடுற? நான் ஒன்றும் சண்டை போடலம்மா, இந்த யாரும் தான் வந்துருக்கா. அம்மா, உங்களுக்கு அவன் என்ன பிடிக்கும், அதனாலும் அவனுக்கு பிடிச்ச மேகி வாங்கன்னு சொல்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல? சரிம்மா, உனக்கு பிடிச்ச நூடுல்ஸே நான் வாங்குறேன், எதுக்கே அழுகிற? ஹையா ஹையா, எனக்கு பிடிச்ச இப்பி தான், எனக்கு பிடிச்ச இப்பி தான், பாத்தியா பாத்தியா? நல்ல வேலை நம்ம அழுதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமோன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இனி எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வாங்கியாச்சு, இனி என்ன ஹாப்பியா? எந்த நூடுல்ஸ் வாங்குறதுன்னு தெரியலையே. சரி இதே எடுப்போம். ஐயோ, இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக தேவைப்படாது, சின்னதே எடுத்துப்போம், இதுதான் பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். யாழினி, உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் வாங்கியாச்சுடா, ஹாப்பி தானே? ஆமாம்மா, ஜாலி ஜாலி. அத்தைக்கு கஞ்சிமாவை கேட்டாங்களே, சரி கம்பு கஞ்சிமாவை எடுத்துகிட்டு போவோம். பிள்ளைங்களுக்கு பாலில் போட்டு ஆற்றி கொடுக்கறதுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிடுவோம். இந்த பாட்டில் வாங்கினதான் மாதம் முழுசுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆமாம்மா, ப்ளீஸ்மா, எனக்கு ஒரே சிப்ஸ் பேக்கெட் வாங்கி கொடுங்கம்மா, எனக்கு பயங்கரமாக பசிக்குதுமா. அம்மா, எனக்கு சிப்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு டாக் ஃபண்ட் டெஸ்ட் மட்டும் வாங்கி கொடுங்க. இனியா, சும்மாவே இருக்க மாட்டேடா, ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமாடா உனக்கு, இதுக்கு தாண்டா உன்னெல்லாம் அழைச்சிட்டே வர்றதில்ல. இதுதான் கடைசியாக வாங்கி தருவேன் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே ஏதாவது கேட்டேன் அடிதான் விழும் சொல்லிட்டேன். அம்மா, இந்த ப்ளூக்கில் பேக்கெட் எடுத்து கொடுங்கம்மா. சரி சரி எடுக்கிறேன், இரு. போதுமா பாப்பா, உனக்கு இது வேணுமா பாப்பா? எனக்கு இது வேண்டாம்மா, எனக்கு டாக் ஃபேண்டஸி தான் வேணும். அப்பா, அண்ணன் மாதிரி நீனும் அடப்பிடிக்க ஆரம்பிச்சிட்ட, இனிமேல் எதுவும் கேட்கக்கூடாது சரியா? இந்த உனக்கு பிடிச்ச பிஸ்கட் பேக்கெட்டு. தேங்க்யூம்மா. கெலாக்ஸ் பேக்கெட் ஒன்று எடுத்துப்போம், பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ காட்டக்கூடாது, அப்புறமா தான் காட்டணும், இல்லைனா இதையும் பே சாப்பிடணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அண்ணன், எல்லா பொருளும் எடுத்தாச்சு, என்ன பில்லு போட்டு கொடுங்க.
கடைக்கு வந்திருக்கப்பல நீ சொல்லியிருந்தனா நான் உங்ககிட்டே பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன். இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். என்ன எல்லா பொருளும் வாங்கிட்டியா இல்லையா? ஆ, எல்லாம் வாங்கிட்டேங்க்கா. பில்லுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கொண்டக்கடலையும் கடலை பருப்பும் வாங்கலான்னு வந்தேன். ஆ சரிக்கா, நீங்கள் போய் வாங்குங்க, டைம் ஆகுதுல்ல. ஆமாம், உங்கள் மாமியார் ஊருக்கு போயிட்டாங்களாக்கா? போயிட்டாங்க போயிட்டாங்க. அவங்க ஊரில் கோயிலில் திருவிழாவாமா, அதனால உடனே கிளம்பிட்டாங்க. அப்படியாக்கா? சரி, நீங்கள் போய் மளிகை ஜாமான் வாங்குங்க, டைம் ஆகுது. நேரம் ஆகுது. சரி, நான் போய் வாங்குறேன். அண்ணா, கடலை பருப்பு ஒரு கிலோ போடுங்கண்ணே. கடலை பருப்பாம்மா? அதோ போடுறேம்மா. அண்ணா, அப்படியே கொண்டாக்கில் ஒரு அரை கிலோ போட்டுருங்க. போட்டுக்கிட்டு தாம்மா இருக்கேன். இந்தாம்மா, நீ கேட்ட ரெண்டும் வச்சுட்டேன். வேற ஏதாவது வேணுமா? வேற ஒன்றும் வேண்டாண்ணா, இந்தாங்க காசு. நல்ல வேலை பைய எடுத்துட்டு வந்துட்டீங்க. நான் கவர்லாம் கொடுக்கறது இல்லைம்மா, துணி பை தான் வச்சிருக்கேன். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. சரி தானே, நான் கிளம்பட்டுமா? ஏம்பா, இந்த தலைக்கு டை அடிப்பாங்கல்லப்பா, அது இருந்தா கொஞ்சம் கொடுப்பா. ஆ, இதோ வரேன். இருங்க தாத்தா, வந்து எடுத்து தரேன். ஏன்பா தம்பி, என்ன என்ன பார்த்து தாத்தாங்கிற? எனக்கு தலைமுடி வெள்ளையா இருக்கும் பார்த்து சொல்லிட்டு இருக்கியா? அதெல்லாம் சும்மா இளநரப்பா. அது சரி, பிள்ளைக்கு போன மாசம் தான் கல்யாணம் நடந்தது. இளநரன்னு சொல்லிட்டு இருக்கியா நீனு? இந்தாங்க அண்ணா, நீங்க கேட்ட டை பாக்கெட்டு. சரி தம்பி, இந்த காசு இங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. பைத்தியக்கார பைய, இளநரைய போய் வயசாயிடுச்சுங்கிறான் பாரு. அண்ணா, மணி ஆயிட்டே இருக்குண்ணே, இந்த பிள்ளைங்களை வச்சு சமாளிக்கவே முடியல. கொஞ்சம் சீக்கிரமா பில்லு போட்டு கொடுங்கண்ணா. பில்லெல்லாம் போட்டாச்சுமா? சரிங்கண்ணா, இந்தாங்கண்ணா காசு. சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க, நான் எல்லா பொருளையும் போட்டு கடை பையன்ட்ட கொடுத்து விட்றேன். ஆ சரிங்கண்ணா.